நம்ம இப்போ பார்க்குறது இஎஸ்சிஇ டிபார்ட்மெண்ட் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், தட் இஸ் 2017 கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ஆன்சரை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கொஷினுக்கு பி, செகண்ட் கொஷினுக்கும் பி, தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் எல்லாமே பி. இந்த ஆன்சர் அந்த கொஷின் வந்து ஓரத்தில் இங்கே சும்மா டிக் பண்ணியிருக்காங்க, அது ஒன்றும் போதரில் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக வந்து ரொம்ப டைரக்ட் கொஷின்ஸாக தான் கேட்டிருக்காங்க, ட்விஸ்டடாக எதுவும் இல்லை. அண்ட் தென் வந்து நம்ம சப்ஜெக்ட் எப்பயுமே படிக்கும்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னும்போது நல்லா தெரிஞ்ச யூனிட்டை வந்து ஒரு 5 யூனிட் எடுத்துக்கோங்க. 5 யூனிட் 5 சப்ஜெக்டை வந்து நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தரவாக முடிச்சுருங்க. எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி அதை முடிச்சிடணும், ஓகேங்களா? ஸோ அது அந்த மாதிரி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பாஸ் ஆகிட்ட மாதிரி தான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தெரியாத சப்ஜெக்ட், அதாவது ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்னும்போது அந்த சப்ஜெக்டை எடுத்து அதையும் ஓரளவுக்கு முக்கால்வாசி அந்த மாதிரி 70% அந்த மாதிரி முடிச்சுருங்க. முடிச்சுட்டு சுத்தமாக நம்ம படிக்கவே இல்லை அந்த சப்ஜெக்டை, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிற சப்ஜெக்டை மட்டும் ஒரு 50% வந்து டாபிக்ஸ் வித்து அதோடைய டைப்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த டயக்ராம்ஸோட எக்ஸ்பிளனேஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்டராக வந்தோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட் ஒரு 5 சப்ஜெக்ட் யூனிட்டில், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் அதுவும் வந்து 50% 70%லேருந்து முடிச்சிடணும் நீங்கள். அண்ட் தென் வந்து சுத்தமாக தெரியாத ஒரு 2 சப்ஜெக்ட் தான் இருக்கும், 2 யூனிட் தான் இருக்கும். ஸோ அதை வந்து அதோடைய டைப்ஸு அண்ட் தென் எத்தனை எத்தனை டயக்ராம்ஸ் இருக்குது அதோடைய எக்ஸ்பிளனேஷன் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் எல்லா கொஷினுக்குமே வந்து நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துடலாம் எக்ஸாமில். ஸோ இசிஇ சப்ஜெக்ட் பற்றி எனக்கு தெரியல, ஸோ அது கொஷின் பேப்பர் யாராவது பார்த்தேட போகிறீங்க அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து இது என்ன செட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது செட்டு டி, ஓகேவா? இது வந்து 4 செட்டு எக்ஸாம் அது அப்பயும் நடந்திருக்கு. ஸோ இது வந்து 2017 செட்டு டி டியோடைய செட் கொஷின் அது. ஸோ வேறு வேறு கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சர்ச் பண்ணி போடுறேன், இல்லைன்னா பரவாயில்ல இது கொஷின்ஸு பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன ஈஸி ரிலேட்டடாக வந்து சப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும், எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சாரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் படிச்சுருவீங்க. ஸோ அந்த கொஷின்ஸு வித் ஆன்சர் எல்லாத்துக்குமே வந்து நோட் பண்ணியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸாமு எப்பயுமே வந்து இப்போது இந்த டைமில் வந்து கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு, அது வந்து நல்லதாக நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். நான் சொல்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா தான், கொஞ்சம் கூட படிக்காமலேயே நம்ம போய் எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சமாவது நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச கதை ஒன்று. ஆக்சுவலாக ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அவன் இன்ஜினியரிங் படிக்க போகிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து அந்த தமிழ் இங்கிலீஷ் அதுவே வந்து கொஞ்சம் இதுவாகும். அண்ட் தென் அதர்வைஸ் இன்னும் வேறு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்காது, ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா நம்மளாம் பெருசாக 4 லைன்ஸு 2 லைன்ஸு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஹேண்ட் ரைட்டிங்காவது ரொம்ப அழகாக வரணும், நம்ம ரொம்ப அழகாக நம்ம எழுதியாவது காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு பையன் என்ன பண்ணான்னா வந்து 2 லைன்ஸு 4 லைன்ஸு அதெல்லாம் வந்து எழுதி ட்ரை பண்ணான். அவனோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து சூப்பராக வந்துச்சான். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா அவனோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து கூடுச்சு. ஏன்னா அவன் வந்து ஒரு நம்ம படிக்கிறதோட மெயின் ப்ராசஸ் மெயின் தாட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான். நம்ம எழுத 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 நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா நமக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதனால் அதை
நம்ம எழுதுறத வந்து நிறுத்த மாட்டோம் ஒரு நாளும். அப்படி எழுதி அழகாயிடுச்சு நம்ம லெட்டர்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து இன்னும் நிறைய எழுத தோணும். அப்படி எழுத தோணும் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக நல்லா படிப்போம். ஸோ நல்லா படிப்போம் அண்ட் தென் நம்மளால் நல்லாவும் எழுதவும் வருதுன்னா அப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் ஃபெயிலியர் ஆகாமல் எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இந்த சக்ஸஸ் வந்து எது கிடைக்கணும்னா நம்மளுடைய மெயின் வந்து என்னென்னா கான்ஃபிடென்ஸ் தான். நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலை எப்படி கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் யூஸ் பண்ணி தான். ஆக்சுவலாக ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கண்டிப்பாக வந்து ஒரு ஆளாக சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியும். சில பேர் வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, நம்ம எழுத வேண்டாம், இல்லைனா நம்ம அதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்படி கிடையாது, நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கே வந்து நல்லதாக நம்மளை தான் தான் மாற்றிக்கணும். இப்போ நம்ம வந்து அதான் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. சின்ன வயசில் தான் 2 லைன்ஸ் 4 லைன்ஸ் எழுதணும் அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக வந்து எந்த டைமில் வேணாலும் அதை நம்ம எழுதலாம். அது நம்ம நம்ம நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் இருக்குது. நம்ம அதை எழுதி நமக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா வேணும் அப்படின்னா எந்த வயசில் வேணாலும் 2 லைன்ஸ் 4 லைன்ஸ் எழுதலாம். எழுதி நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து செமகெத்தாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஒழுங்காக நல்லா படிப்போம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி எப்பயுமே இருக்கும். நம்ம எப்பப்போலாம் சக்ஸஸ் ஆகிறோம், நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் நான் சொன்ன மாதிரி தான் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னாலே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா நல்லதை நினைக்கிறது, நல்லதை செய்கிறது, நல்லதை வந்து தெரிஞ்சிக்கிறது, இது எல்லாமே தான் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன். நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வந்து நடக்கும். ஸோ அதுதான் இதில் நம்ம சப்ஜெக்டில் இருக்க எல்லா க்வெஸ்சனையும் வந்து இந்த டி இதோ இந்த பேஜில் மட்டும் தெரியுது பாருங்கள் காணலில் செட்டு டி அப்படின்ட்டு அந்த செட் டி அதை வந்து அதுதான் 4 செட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து எக்ஸாமில் எனக்கு கிடச்ச செட் டி தான். உங்களுக்கு செட் பி வேணும் இல்லை வந்து ஏபிசிடி வேறு செட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்து போடுறேன். இதுவே வந்து எடுத்து க்வெஸ்சன் பேப்பர் தனியாக இருக்கும், ஆன்சர் ஷீட்ஸ் தனியாக இருக்கும், அதை வந்து கொலெக்ட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி போடணும் ஆக்சுவலாக. அண்ட் தென் வேறு வேறு சப்ஜெக்ட்டுக்கெலாம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கேன், அது இன்னும் ஈஸியாக இருக்கும் சிஎஸ்சி சப்ஜெக்ட்டுக்கு. வேறு அண்ட் தென் வந்து மேக்ஸு ஐடி வேறு வேறு சப் சிவில் க்வெஸ்சன் இது எல்லாமே இருக்குது, அதையும் போடுறேன். அண்ட் தென் இசிஇலேயும் வந்து 2012 க்வெஸ்சன் பேப்பர் இருக்குது, அதையும் வந்து போடுறேன். நான் ஆன்சர் வந்து தேடிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக, அதுக்கு ஆன்சர் வந்து செட் பண்ணிவிட்டு நான் அதையும் போடுறேன். ஸோ நல்லா படிங்க, நல்லா படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நான் சொன்ன ஃபார்மேட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கால்வாசி அதாவது ஒரு 80% வந்து சக்ஸஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ நல்லா படிங்க, பாஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.